Hi friends, welcome to my channel Catty Vlogs. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு சின்ன டே இன் மை லைஃப். நான் இன்னைக்கு சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரான்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் ப்ரான் கறி எப்படி பண்றேன் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபுல் வீடியோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. ப்ரான் 1/2 kg வாங்கி ஆல்ரெடி வாஷ் பண்ணியிருக்கேன். சால்ட் அண்ட் டர்மரிக் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா இது வந்து டொமேட்டோஸ், நல்லா வந்து ரெட் கலரில் பழுத்த பழம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருக்கிற டொமேட்டோஸ் ரெண்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இது வந்து ஆனியன் அண்ட் பச்சை மிளகா. அண்ட் மிளகாத்தூளும் சேர்ப்பேன், பட் எனக்கு வந்து பச்சை மிளகாவோட ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்குங்கிறனால நான் வந்து கொஞ்சம் பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கொத்தமல்லி தூள், இது வந்து ஒரு 1/2 கொஞ்சம் கம்மியாக வந்து ரெட் சில்லி பவுடர். அண்ட் இது வந்து கரம் மசாலா, இது வந்து ஒரு 1/2 ஸ்பூன் to 1 ஸ்பூன் சாம்பார் பொடி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து மஞ்சள் தூள், இது வந்து கறி மசாலா, அண்ட் இது வந்து ஜீரக பொடி. அண்ட் இதெல்லாமே வந்து நம்ம நார்மலாக பிரியாணிக்கு யூஸ் பண்ணுற அந்த மசாலா ஐட்டம்ஸ், அதாவது பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சம் சோம்பு. நான் இன்றைக்கி ஒரு நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணேன். அதில் வந்து கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க, என்ன ஒரு குக்கிங் ஆயிலாக இருந்தாலும் பரவாயில்ல. நான் நார்மல் சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணேன். ஆயில் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த பட்டை, கிராம்பு, சோம்பு, அதுக்கப்புறமா ஒரே ஒரு ஏலக்காய் வச்சுருந்தேன். ஸோ அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். அது லைட்டாக ரோஸ்ட் ஆகட்டும், ரொம்ப வந்து நம்ம ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம். ஸோ ஸ்டார்டிங் நம்ம வந்து ஒரு மீடியம் டு சிம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ இது கூட ஆனியன் அண்ட் சில்லிஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் எடுத்து வச்சுருந்தது வந்து ஒரு 4 சில்லிஸ் எடுத்து வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அதை நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது நல்லா ரெட் கலராக குக் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். சால்ட் வந்து நான் ரொம்ப கம்மியாக தான் போடுறேன். ஏன் அப்படின்னா இதில் வந்து சிக்கன் ஸ்டாக் இல்லைனா வெஜிடேபிள் ஸ்டாக் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக தான் இப்போ போடுறேன். ஏன்னா கொஞ்சம் ஆனியன் மட்டும் வேகிற அளவுக்கு சால்ட் போட்டிருக்கேன். ஸோ இந்த ப்ரான் கறி நம்ம இதோட சாப்பிட்லாம் அப்படின்னா தோசை, சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும் அண்ட் ரைஸுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இன்னைக்கு ஆக்சுவலி வீக்கெண்ட், அதனால சரி வீட்டில் குக் பண்ணலாம். நான் இப்போது மதியத்துக்கு வந்து லஞ்சுக்கு வந்து ரைஸ் வச்சுக்குவேன், அண்ட் நைட்டு வந்து தோசை இல்லைன்னா சப்பாத்தி எதுக்காவது மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கறி நிறையா தான் வைக்கிறேன். அண்ட் இது வந்துமே ரொம்ப ரொம்ப ஒரு எந்த ஊர் ஸ்டைலுன்னா எனக்கு தெரியல, ஏதோ எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் தான் நான் குக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இது பார்க்க பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணலாம். அண்ட் இன்னொரு இன்க்ரீடியன்ட் மறந்துட்டேன், இதில் வந்து நம்ம கடைசியில் வந்து கோகோனட் பேஸ்ட் அண்ட் இந்த வெங்காயம் குக் ஆகிட்டு இருக்கும் போதே வந்து கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் ஆட் பண்ணுவோம், அதை நான் சொல்ல மறந்துட்டேன். அண்ட் எப்படி குக் ஆகிட்டு வருதுங்கிறது பார்க்கலாம். நான் இப்படி ரெடிமேடாக கிடைக்கிற ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் யூஸ் பண்ணுறேன். சப்போஸ் உங்களுக்கு வீட்லேயே அரைச்சி வச்சிருக்கீங்கன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் துபாயில் உங்களுக்கு எங்கே வந்து இந்த மாதிரி ஃபிஷ் ஐட்டம்ஸ் அண்ட் சிக்கன் ஐட்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஏன்னா நான் வந்து கேர்ஃபோரில் தான் வாங்கினேன், அண்ட் அதுவுமே ஃப்ரெஷ்ஷாக இருந்தனால நான் வாங்கினேன். ஸோ வேறு எந்த இடமும் எனக்கு பர்சனலாக தெரியல, உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள், நானும் பெனிஃபிட் ஆகிக்கிறேன். நல்ல ஆக்சுவலி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போது ஆனியன் ஓரளவுக்கு டிரான்ஸ்பரண்ட் கலரில் குக் ஆகிடுச்சு. அது கூட வந்து நான் இப்போ இந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் ஆட் பண்ண போகிறேன். நல்லா மசாலாவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, ஏன்னா அப்போ தான் வந்து நமக்கு ஈவனாக இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சால்ட் வெறும் ஆனியன்ஸ்க்கு மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன், இப்போ நான் எதுவுமே ஆட் பண்ணலை. இப்போ நான் இது கூட வந்து கட் பண்ண டொமேட்டோஸ் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா ஐட்டம்ஸ், இந்த டொமேட்டோ, ஆனியன் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம பிளெண்ட் பண்ணிக்கணும். இந்த டிஷ்ஷோட ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்கணும்னா, நம்ம ஆட் பண்ணியிருக்கிற டொமேட்டோஸ், ஆனியன்ஸ் வந்து நல்லா குக்காக இருக்கணும். இவ்வளோ ஆட் பண்ணியிருக்கோங்கிறதே தெரியாத அளவுக்கு நல்லா பிளெண்டாக இருக்கணும். ஆக்சுவலி இது நம்ம மிக்சரில் கூட போடலாம், பட் டேஸ்ட் டிஃபர் ஆகிடும். எனக்கு இந்த டேஸ்ட் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால தான் நான் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறேன். நீங்கள் எதாவது ப்ரான் கறி உங்களுக்கு எதாவது தெரிஞ்ச ஸ்டைலில் நீங்கள் செய்வீங்க அப்படின்னா எனக்கு வந்து எப்படி செய்வீங்கன்னு சொல்லுங்கள். கீழே வந்து கேட்டி விலாக்ஸ் அப்படிங்கிற இன்ஸ்டா பேஜோட லிங்க் ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் எனக்கு அதில் டிஎம் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து நான் வந்து தண்ணி ஊற்றலை, ஏன்னா வந்து நமக்கு டொமேட்டோஸே கொஞ்சம் தண்ணி விடும் இல்லையா, அதனால் நான் வந்து இமீடியட்டாக தண்ணி ஊற்றலை. ஸோ சிம் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் கண்டிப்பாக தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு இனி ஒரு 5 to 10 மினிட்ஸ் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து ப்ரான் ஆட் பண்ணுறோம். டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணேன். ஸோ ஆல்ரெடி ஓரளவுக்கு டொமேட்டோஸில் இருந்த வாட்டரே வந்திருக்கு. அண்ட் அது கூட வந்து நான் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் இப்போ ஆட் பண்ணுறேன்.
நான் யூஸ் பண்ணுற கரண்டி வந்து நான்ஸ்டிக் குக்வேர்க்கு இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறது தான். ஸோ இது வந்து பிளாஸ்டிக் குக்கிங்க்கு வந்து ஹார்ம் அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம வந்து உடன் கரண்டியும் யூஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக பரட்டி விட்டுட்டு நான் திருப்பியும் க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன், இன்னி கொஞ்சம் நேரம் குக் ஆகட்டும்ட்டு. அப்படியே ரைஸும் நான் வச்சுட்டேன் வடிக்கிறதுக்காக. இப்போ கறி ஆல்மோஸ்ட் குக் ஆகிட்டுருக்கு. அண்ட் இனி ஒரு 5-10 மினிட்ஸ்க்கு அப்புறமா வந்துட்டு ப்ரான் ஆட் பண்ண வேண்டியதுதான். ப்ரான் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஸ்லோ குக் பண்ணிவிட்டு அப்புறம் அது கூட கொஞ்சம் கோகோனட் மில்க் ஆட் பண்ணால் நம்மளோட டிஷ் ரெடி ஆகிடும். அண்ட் இன்னொரு சின்ன ஹெல்த் டிப் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ப்ரான் ஃபிஷ் இந்த மாதிரி சீ ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் சாப்பிட்றீங்கன்னா மில்க் ஆர் கர்ட் இந்த மாதிரி டைரி ஐட்டம்ஸ் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா அது ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லதில்லை இந்த ரெண்டு ஃபுட் காம்பினேஷனும். ஃபைனலாக ப்ரான் ஆட் பண்ணிட்டேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ப்ரான் வந்து கேரிஃபோரில் வாங்கினேன், மீடியம் சைஸ். நமக்கு சின்னதும் இருக்குது ஸோ இது நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நான் மீடியம் சைஸ் வாங்கியிருந்தேன். இப்போது நம்ம இதில் வந்து நல்லா பரட்டி அதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ண போகிறோம். நான் இமீடியட்டாக இதுக்கு ஆக்சுவலி வாட்டர் ஆட் பண்ணலை. இனி கொஞ்ச நேரம் இது குக் ஆகட்டும், இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகட்டும்னு சொல்லிட்டு நான் இதுக்கு இப்போ வாட்டர் ஆட் பண்ண மாட்டேன். கொஞ்சம் நேரம் கழித்து ஒர 1/4 டம்ளர் இல்லை நமக்கு தேவையான அளவுக்கு வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து சால்ட்டுக்கு பதிலாக சிக்கன் ஸ்டாக் இல்லைனா வெஜிடேபிள் ஸ்டாக் ஆட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இது வந்து நாரோட வெஜிடேபிள் ஸ்டாக், இதுலேயே வந்து கொஞ்சம் சால்ட் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது நான் ஆட் பண்ண போகிறேன். எதுக்கு அப்படின்னா கொஞ்சம் இனி கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சியாக இருக்கும் அண்ட் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக நான் இது யூஸ் பண்ணுறேன். அண்ட் சால்ட் வேணும்னா நம்ம இது இல்லைன்னா வெறும் சால்ட்டே ஆட் பண்ணிக்கலாம். நான் இது ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்தேன் ஸோ அதனால் நான் இது ட்ரை பண்ணுறேன். ஸோ இது ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் இருக்கும், எல்லோ கலரில் இருக்கும் வெஜிடேபிள் ஸ்டாக். ஸோ இது நான் ஆட் பண்ண போகிறேன் சால்ட்டுக்கு பதிலாக. நான் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு வந்து ஆனியனுக்கு ஆட் பண்ண சால்ட் தான் ஆட் பண்ணேன், அதுக்கப்புறமா வந்து நான் சால்ட்டே ஆட் பண்ணலை. ஸோ அதுக்கு பதிலாக நான் இதை ஆட் பண்ண போகிறேன். இதை வந்து நம்ம தண்ணியில் டைல்யூட் பண்ணியும் ஆட் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி பொடியாக பண்ணி கூட நம்ம ஆட் பண்ணலாம். நான் ஜஸ்ட் பொடியாக அப்படி பண்ணி ஆட் பண்ணுவேன், ஏன்னா இது எப்படியும் மெல்ட் ஆகிடும் இந்த ஹீட்டுக்கு. இதை ஆட் பண்ணி நம்ம வந்து கொஞ்சம் பரட்டி விட்டோம்னா அது அப்படியே வந்து மெல்ட் ஆகிடும். ஸோ கிரேவி இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நான் இது கூட வந்து இப்போ வந்து கோகோனட் மில்க் ஆட் பண்ண போகிறேன். அண்ட் கோகோனட் மில்க்குமே நல்லா வந்துட்டு நமக்கு அந்த தேங்காய் ஊற்றுறோம் அப்படிங்கிற கன்சிஸ்டன்சியாக இல்லாத அளவுக்கு நல்லா நைஸாக வந்து அரைச்சிக்கோங்க, அப்போது இன்னும் கிரேவி டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஃபைனலாக இதை ஆட் பண்ணி நமக்கு திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக நான் இதை எதையும் தாளிக்க போகிறது கிடையாது, கொத்தமல்லி மட்டும் ஆட் பண்ணி நம்ம கார்னிஷ் பண்ணி சர்வ் பண்ணலாம். என்கிட்ட இன்றைக்கி ஆக்சுவலி கொத்தமல்லியும் இல்லை ஸோ நான் இப்படியே வந்து சர்வ் பண்ண போகிறேன். ஃபைனலாக ரைஸும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அப்படியே சூடாக நான் வந்து சாப்பிட்றதுக்கு பிளேட்டில் பரிமாறிட்டுருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிஷ் ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஆல்ரெடி ரெடியானதுமே நான் ஒரு ப்ரான் எடுத்து ட்ரை பண்ணேன், ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் சப்போஸ் உங்களுக்கு ஸ்பைஸ் வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் பச்சை மிளகாக்கு பதிலாக காரப்பொடி கூட இனி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்கான்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.